ഇനി നമ്മൾ പെട്ടിമുടിയിലേക്ക് പോവുകയാണ്. പെട്ടിമുടി മണ്ണിൽ അമർന്നിട്ട് ഒരാണ്ടാകുന്നു. പെട്ടിമുടി ദുരന്തത്തിൽ മക്കളും കൊച്ചുമക്കളും അടക്കം 13 പേരെയാണ് കറുപ്പായിക്ക് നഷ്ടമായത്. ദുരന്തഭൂമിയിൽ എത്തുമ്പോൾ ഇപ്പോഴും കറുപ്പായിക്ക് കരിച്ചു കടക്കാൻ കഴിയുന്നില്ല. ദുരന്ത വാർഷികത്തിന് പെട്ടിമുടിയിലെത്തിയ ഞങ്ങൾക്കൊപ്പം കറുപ്പായിയും ചേർന്ന് അപകട സമയത്തെ ഓർമ്മകൾ പങ്കുവച്ചു. என் குடும்பத்துல 13 பேர் வெளியாற்று சவுண்ட் மாதிரி ஒரு பெரிய ஒரு சவுண்டு வந்தது. ஒரு 10 1/4 இருக்கும் சவுண்டு வரையும் வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து அப்படியே சூறாவளி மாதிரி அப்படியே ஒரு சொல்லட்டு சொல்லட்டி அப்படியே எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. ஒரு சவுண்டு வந்துச்சு, கற்பாயி நாங்கள் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்தது. அப்போ நான் நினச்சேன் எங்களயத்தில் நாத்தனா ஒருத்தி இருந்தாள் தவசியம்மானு, அவள் தான் கற்பாயி மைனின்னு கூப்பிடுவா, அவள் தான் கூப்பிடுறான்னு எங்களயத்தாள் இருக்கு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனேன். யாருமே வர முடியல. இந்த கம்பியை தான் சார் பிடிச்சிட்டு நின்னேன். இந்த கம்பியை பிடிச்சிட்டு இந்த ஆற்று தண்ணி தான் மேலே ஏறுதான்னு பார்க்கணுன்னு. இதுதான் என் வீடு, இது என் மகா வீடு. காலையில் மண்ணிலிருந்து எடுத்தாங்க, கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு சுயநினைவே இல்லாத அளவில் எடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நானும் ஒன்று போலதான் அடிச்சுக்கலாம். காலை வரைக்கும் இருந்தாங்க, காலையில் தான் இறந்தாங்க. என் கண்ணு முன்னாடியே எங்கள் வீட்டுக்கார போயில் பார்த்துட்டோங்க. எந்த உதவியுமே என்னால் செய்ய முடியல. என் பிள்ளைங்க நைட்டில் கத்திட்டு போனது மட்டும்தான் தெரியும்.